வணக்கம் நண்பா இது ஒயிட் டென்ஷன் நான் உங்கள் விஜய் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன் நம்ம மன்சூர் அலிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க சரக்கு இந்த படத்தில் ட்ரைலரை இப்போ அட்டகாசமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெயிலருக்குள்ள போயெல்லாம் வாங்க இந்த படத்தில் ட்ரெயிலர் பற்றி சொன்னால் நம்ம மன்சூர் அலிகாந்த் அவர்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் குடிச்சிக்கிட்டே இருக்கா அப்படி இவர் என்னவாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வக்கீலாக இருக்காரு ஆனாலும் இவர் ஒரு மது பிரியருங்க அதனால எப்பயுமே இவர் சரக்கும் கையுமாக தான் இருப்பார் மீதி போனால் கொஞ்சம் நேரம் வீட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பாரில் இருப்ப அப்படி ஆள் இந்த இடத்துலலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சா அந்தமாதிரி தான் நம்ம மன்சூர் அலிகாந்த் அவர்கள் வந்து பாரில் தான் நிறைய நேரம் இருக்க மாதிரி காட்டுறாங்க ஆனால் நம்ம மன்சூர் அலிகாந்த் அவர்கள் வந்து சீக்கிரட்டாக ஒரு பிளான் பண்ணுறாரு அதாவது இந்த மதுவால் சில பேர் வந்து சாவுறாங்க ஏன் பல பேர் சாகுறாங்க ஸோ இதனால் இதுக்கு பின்னாடி க கையும் கழுவமாக பிடிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாரு அதுக்காக ஒரு மது பிரியராக நம்ம மன்சூர் அலிகாந்த் அவர்கள் வந்து வேலையை செஞ்சிட்டு இருக்காப்புல இறங்கி அவர் வந்து வீட்டில் குடிக்கிறது அதுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்டே திட்டு வாங்குறது அவங்க பசங்க முன்னாடி குடித்து ஒரு கெட்ட பேர் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மன்சூர் அலிகாந்த் வந்து செஞ்சுட்டு இருக்காரு ஒருவேளை உண்மையாக கூட இந்த குடிக்கு வந்து அடிமையா இருக்கலாம் நம்ம மன்சூர் அலிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வராரா இல்லை மது பிரியர்கள் சங்கம்னு ஒன்று வந்து உருவாக்குறாரு அந்த சங்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம மன்சூர் அலிகாந்த் அவர்களே சொல்றாரு இந்த சங்கம் உருவானதே உங்களை அழிக்கிறதுக்கு தாண்டான்னு அப்படின்னா ஒரு சங்கத்தை உருவாக்கின காரணமே இந்த பின்னாடி இருக்கிறவங்கள பூண்டளவு பிடிக்கிறதுக்காக தான் நம்ம மன்சூர் ரவிகாந்த் அவர்கள் வந்து உருவாக்கியிருக்கலாம் ஸோ இந்த சங்கத்தை உருவாக்கிறதுக்கப்புறம் ஒரு சில கலவரங்கள் பண்ணுறாங்க அந்த கலவரத்தினால தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் இந்தமாரியான கலவரம் மீண்டும் இங்கே நடக்கவே கூடாது ஒரு கலவரம் இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி அவங்க ஆர்ட்ரு போடுறாங்க ஸோ இதனால் அந்த ஆர்டர் கேட்ட போலீஸும் அதுக்கான கலவரத்தை வந்து அடித்து அட அடக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பாம்பாஸ்டில் ஏற்பட்ட அந்த இடத்துல பெரிய கலவரமாக இருந்து அந்த கலவரத்தெல்லாம் அடுக்கி அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது இதில் கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு செம்ம பஞ்சாயத்து இருக்குங்க இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் மீடியாவெல்லாம் கூப்பிட்டாச்சு பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம மன்சூர் அலிகாந்த் அவர்கள் இந்த சரக்கு பாட்டிலுக்காக பத்து ரூபாய் விலையேற்றுனது கணக்கு விலக்கே இல்லாமல் சில இடங்கள்லாம் பிளாக்கில் விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இந்த சரக்குலாம் எந்த மாதிரிலாம் சேல்ஸ் ஆகுது அப்படின்னு தான் இந்த சரக்கு படத்தில் வந்து காட்டியிருக்காங்க இன்னும் சில பேர் வந்து இந்த மதுவால் அவங்க குடும்பத்தில் இருக்க கணவர்களை இழந்தவங்க அப்புறம் இலக்க தயாராக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ரோட்டில் இறங்கி போராடுவாங்க ஆனால் போலீஸ் சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து வச்சு வெலாசு வெலாசுன்னு வலசுறாங்க அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இங்கே கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸை நம்ம மன்சூர் அலிகாந்த் அவர்கள் தான் வாதாடுறாரு இந்த நீதிமன்றத்தில் இதுக்கான நீதி கண்டிப்பாக கிடைச்சாகணும்னு சொல்லி ஒரு விதமான கேச போட்டு அந்த மதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னென்ன அப்படின்றத சும்மா புட்டு 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 வைக்கிறாங்க இந்த படத்துல எப்பயுமே வந்து வில்லனா வர மன்சுராய்காந்த் அவர்கள் வந்து இந்த படத்துல ஹீரோ வந்திருக்காருங்க இவருக்கு ஆக்ஷன் இருக்கு ரொமான்டிக் இருக்கு டான்ஸ் இருக்கு ஃபைட் இருக்கு எல்லாமே இருக்கு அதுவும் அட்டகாசமாவே இருக்கு இதே ஒன் ஷாப்ல நடக்கிற அந்த டான்ஸ் எல்லாம் பாருங்க சமகில்மாவா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நம்ம மனசில் இருக்காந்த அவர்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆக்ஷனில் ஃபைட்டாக இருக்கட்டும் அப்புறம் கோர்ட்டில் வாததாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடம் நிறைய இடங்களில் வந்து அவரோட ஆக்டிங் வயசு பயங்கரமாக காட்டியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த சரக்கு பிரச்சனை வந்து ஒரு அடியாக முடிக்கப்படும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து இந்த படத்துக்கான தீர்ப்பு குறிக்கிற மாதிரி இந்த ட்ரெயிலர்லேயே ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து இந்த கடையை மூட போகிறீங்களா எவன் இருக்காடி சத்தா எனக்கு என்னன்னு சொல்லி திறந்து வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டு ஜட்ஜை கேட்குறா இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் வாதிங்க இந்த கடையை மூடத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அரசாங்கம் இயங்குறதே இந்த சரக்கு தானே பல பேர் வந்து சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல நீ எனக்கு தெரியல மற்றபடி தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சரக்குலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டா மதுக்கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு பணம் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட் ஆகிடும் ஸோ அதனால மூடுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஸோ இந்த சரக்கு பிரச்சனையை வச்சு புது விதமா நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்காக திரையரங்குக்கு வர தயாராக இருக்க தாங்க சரக்கு இந்த படத்துறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் சரே இந்த ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை பண்ணுங்க